ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம சேனலில் கார்ஸ் சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ரீசேல்ஸ் கார்ஸை பற்றியான இன்டர்வியூலாம் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் புதுவிதமான கார்ஸ், அதோடைய பயன்பாடு என்ன, புது டெக்னாலஜி என்ன அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்களை நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம சேனலில் பங்குச்சந்தையில் சாதாரண ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறவங்க, ஒரு வில்லேஜ் பர்சன், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பங்கெடுக்கலாம், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்களையும் நான் நம்ம சேனலில் போடலான்னு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் தேவை. இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் டெஸ்லா. உலக அளவில் டெஸ்லா மாடல் கார்ஸ் வந்து பயங்கரமான சேல்ஸ் எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில். அதை இந்தியாவில் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஒரே நிறுவனம் டாட்டா தான். இது இல்லாமல் மகேந்திரா வந்து எக்ஸ்யூவி இந்த மாதிரியான கார்ஸ் எலக்ட்ரிக் காரை மாற்றுறதுக்கு நிறையா திட்டங்கள் வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து கார் செக்மெண்ட்டில் மகேந்திராவும் டாட்டாவும் தான் நிலச்சி நிற்க போகிறாங்க. மற்ற எல்லா கம்பெனிகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது என்னுடைய பார்வையில் தான் நான் சொல்கிறேனே தவிர எந்த ஒரு டேட்டா அனாலிசிஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் என்னுடைய ஒப்பீனியனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்தியாவின் டெஸ்லா அப்படின்னு ஏன் டாடா கார்ஸை சொல்கிறேன் அப்படின்னா, டாடா கார் ஒரு டெஸ்லா காருக்கு ஈக்குவலான ஒரு காரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டாடா கார் அப்படின்னு சொல்லிட்டு அது CURVV அப்படிங்கிற ஒரு மாடலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே டாட்டாவில் வந்து நெக்ஸா இவி இருக்கு, டிகோர் இவி இருக்கு. இது ரெண்டுமே எலக்ட்ரிக் கார்ஸில் நல்ல சேல்ஸில் உள்ள கார் தான். இது இல்லாமல் டாடா அல்ட்ரஸ்லையும் இவி செக்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சேல்ஸில் டாடா டிகோர் மட்டும்தான் இருக்குது. இப்படி டாடா வந்து எலக்ட்ரிக் கார்ஸில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருக்கு. இல்லை, மற்ற கம்பெனிகளும் டாட்டாவுக்கு போட்டியாக நிறைய கம்பெனிகள் இருக்குது. இருந்தாலும் டாட்டாவை ஏன் மெயினாக நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, டாடா அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி பொதுவாகவே ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஒரு காரை வாங்கக்கூடிய செக்மெண்ட்டில் தான் கார்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களால பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான பட்ஜெட்டில் தான் அந்த கார்ஸ்லாம் இருக்கும். அதனால தான் டாடா வந்து மெயினாக மக்கள்கிட்ட பேசப்படுது. மற்ற எல்லா கார்ஸுமே வந்து பிரீமியமான கார்ஸாக இருக்கும். பிரீமியம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதிகமான ரேட்டில் வந்து கார்ஸ்லாம் இருக்குது. டாடா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு 75% வந்து மிடில் கிளாஸ் மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு காரை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட்டில் கார் கிடைக்கும். அந்த விதத்தில் டாடா வந்து எப்பவுமே முன்னோடி தான். ஓகே, இந்தியாவின் டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் CURVV இந்த டாடா மாடலை அது பற்றியான வெளித்தோற்றத்தை நம்ம பார்த்துருவோம். இந்த வெளித்தோற்றீங்க அப்படின்னா டாட்டாவில் டாடா சியாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டாப் மாடலில் போச்சு. ஸோ அந்த மாடல்ஸில் ஒரு ஃப்ரண்ட் பொசிஷனையும் டெஸ்லா மாடல்ஸ் பேக் பொசிஷனையும் இப்படி நிறைய கோலாபரேட் பண்ணி ஒரு ஃபியூச்சர்ஸ் காரா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. டாடாவில் டிகோர் இந்த மாதிரி கார்ஸ்லாம் இருந்தாலும் இந்த டாடா கர்வ் CURVV இந்த மாடல் எதுக்கு இவ்வளவு வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் கார், ஒரு ஃபியூச்சர்ஸ் டிசைன்ஸ் கொண்ட ஒரு கார். மக்கள்கிட்ட வந்து பெரிய லெவல்ல ஒரு பிரீமியமான கார்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும், அதே சமயம் ஒரு நல்ல ரேஞ்சில் இந்த கார் வந்து மக்கள்கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிசைன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இன்ஃபோடெக்கா இருந்தாலும் சரி, சீட்ஸா இருக்கட்டும், டயர்ஸா இருக்கட்டும், டயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 20 இன்ச் கொண்ட வீல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது ரோடுல உள்ள கிரிப்னஸா இருக்கட்டும், பானோரமிக் டிசைன், பானோரமிக் சன்ரூப் போட்டிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்களை இதுல வந்து ஃபியூச்சர்ஸ் டிசைன்ஸா கொடுத்துருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, டெஸ்லாவுக்கு ஏன் இது போட்டியா இருக்கும் அப்படின்னா, டெஸ்லா வந்து 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படிங்கிறது டெஸ்லாவுடைய கேரண்டி. அதே கேரண்டியை இவங்களும் ஓரளவுக்கு தொட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300-500 கிலோமீட்டர் ரேஞ்சை வந்து இதை உருவாக்கணும் அப்படிங்கிற ஃபியூச்சர்ஸ் டிசைன்ஸா இதை வந்து பயன்படுத்திருக்காங்க. இதுல டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா, டாடாவில் வந்து டிப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதை தான் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திருக்காங்க. இது வந்து ஃபைட்டோர் கூடிய 5 பேர் செல்லக்கூடிய அளவுக்கு ஃபேசியஸான ஒரு கார் அப்படிங்கிறத அவங்க மையப்படுத்திருக்காங்க. இந்த காருக்கு யாரெல்லாம் போட்டியாளர்களா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜியில வந்து இசட்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் கார் இருக்காங்க, ஹுண்டாயில வந்து கோனா இருக்காங்க, பிஒய்டின்னு சொல்லிட்டுங்க டெஸ்லா கார்ஸ் மாதிரியே ஒரு கம்பெனி நம்ம இந்தியாவில் போட்டிருக்காங்க. பிஒய்டி ஒரு நல்ல ரேஞ்சில் போட்டிருக்காங்க. நம்ம அசந்து போயிட்டு அந்த கார்ஸை பற்றி, அந்த கார்ஸை பற்றி நம்ம பார்க்கலான்ட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ அந்த காரை பற்றி நம்ம பார்ப்போம். மினி கூப்பரில் போட்டிருக்காங்க, ஒரு 50 லட்சம் ரூபாயில் அந்த எலக்ட்ரிக் கார்ஸை போட்டிருக்காங்க. அந்த கார்ஸில் ஒரு பெரிய விருப்பம் கிடையாது, நல்லா இருக்கு அந்த கார் மாடல் எனக்கு. சமயம் மற்ற கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் ஆடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாயிலேருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் எலக்ட்ரிக் கார்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து 50 லட்சம் காருடைய ரேட் எவ்வளவா இருக்கும், இந்த டாடா CURVV காருடைய ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 லட்சம் ரூபாய்க்குள்ள இந்த கார் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2024 இது முழுக்க முழுக்க சேல்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லியிருக்காங்க. மற்ற கம்பெனியான எம்ஜி, ஹோண்டா, எம்ஜி, ஹுண்டாய், பிஒய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே அதோட 20-25 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இந்த கார்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ரேட்ல வேரியன்ஸ்ல வருது. சரியான போட்டியாளர்கள். பட் ஆனா இவங்களுடைய டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா, டெஸ்லா கார்ஸ் டெஸ்லா மாடல் ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. ரேட் வைஸ்ல பார்க்கல 20 லட்சம் ரூபாய்ங்கிறது எனக்கு நல்லா ஒரு ரேஞ்சா தெரியுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிகள் அந்த பொருளாதார பிரச்சனைகள்ல பார்க்கும்போது ஓகே, இந்த கார்ஸ் இந்த ரேஞ்சு கொடுக்கல, நம்மளுக்கு நல்ல ஒரு சீப்பான பிரைஸ்ல தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த காரை பற்றி உங்களுடைய கருத்து
கருத்துக்கள் எதனா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல பண்ணலாம். வேற வேற கார்ஸ்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த ரிவ்யூ பார்க்கலாம். புதுவிதமான மாடல்ஸ்ல புதுவிதமான கம்பெனிஸ்கள் வரும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ.